பூமியிலிருந்து இப்போ நம்ம ஒரு கேலக்ஸியை பார்க்குறோம். அந்த கேலக்ஸி ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்குது, அதோடைய வெளிச்சம் அளப்பரியது அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த கேலக்ஸி மையத்தில் இருக்குன்னா அந்த கேலக்ஸியை சுற்றி எக்கச்சக்கமான வெளிச்சம் அப்படின்றது உருவாகும். அதை நம்ம ஒளிவட்டம் அப்படின்னலாம், இங்கிலீஷில் வந்து ஹாலோ அப்படின்வாங்க. இப்போ வரைக்கும் கன்ஃபார்மாக தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கேலக்டிக் ஹாலோ அப்படின்றது எப்படி உருவாகுது, அதுக்கு டார்க் மேட்டர் முக்கியமான காரணமா, அல்லது அந்த கேலக்ஸியில் இருக்கக்கூடிய கருந்துளை காரணமா, அல்லது அந்த கேலக்ஸியே காரணமா, புரியாத புதிர்க்கான ஓரளவுக்கு சரியான பதிலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்க. ஐ எம் லோகபாலா கார்த்திகேயன், யூ ஆர் வாட்சிங் ஜெனித் ஆஃப் சயின்ஸ். கேலக்டிக் ஹாலோ, ஒரு கேலக்சியினால் உருவாக்கப்பட்ட ஒளிவட்டம் அப்படின்றத இதுக்கான சரியான அர்த்தம். இந்த கேலக்டிக் ஹாலோவுக்கு ஒரு சரியான ஷேப் அப்படின்றது இல்லை, இது இரகுலர் ஷேப்பில் தான் இருக்குது. பட் மோஸ்ட்லி பார்க்கும்போது எல்லா கேலக்சிலையுமே ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த கேலக்டிக் ஹாலோவை நம்ம ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து மனிதனுடைய கண்ணுக்கு புலப்படக்கூடிய ஒளியை வெளியேற்றக்கூடிய ஹாலோ, அண்ட் அனதர் பார்த்தோம்னா நம்ம மனிதனுடைய கண்ணுக்கு புலப்படாத அல்ட்ராவயலட் மாதிரியான கதிர்களை வெளியேற்றக்கூடிய ஹாலோ. எப்படி நம்ம பூமியை பல அடுக்குகளாக பிரிக்கணும் அப்படின்னா, குவஸ்ட்டு இன்னர் கோர் மேண்டல் அப்படின்னு பல அடுக்குகளாக பிரிக்கிறோமோ அதே மாதிரி இந்த ஹாலோவையும் நம்ம பல அடுக்குகளாக பிரிக்கலாம். ஒன்று வந்து தி ஸ்டெல்லர் ஹாலோ, அடுத்து கேலக்டிக் ஹாலோ, அடுத்து டார்க் மேட்டர் ஹாலோ. நம்ம பல விதமாக பிரிக்கலாம். நம்ம ஒவ்வொரு அடுக்காக நம்ம ட்ராவல் பண்ணி பார்க்கலாம். ஸ்டெல்லர் ஹாலோ அப்படின்றது மோஸ்ட்லி ஸ்பெரிக்கல் ஷேப்பில் தான் இருக்குது, நம்ம இது வரைக்கும் பார்த்த வேற்று கேலக்ஸியை அனலைஸ் பண்ண தரவுபடி. அதே மாதிரி இந்த அடுக்கு அதிகமாக புலப்படக்கூடிய இடம் பார்த்தோம்னா நம்ம எலிப்டிக்கல் வடிவத்தில் இருக்கக்கூடிய கேலக்ஸியில் மட்டும்தான். அதுவும் இங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்டெல்லர் கேசஸ் இருக்கு இல்லையா, அந்த ஹாலோ, அந்த கேலக்டிக் ஹாலோவில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டெல்லர் ஹாலோ, அதோடைய வெயிட் பார்த்தோம்னா அதோடைய ஓன் கேலக்ஸியுடைய வெயிட்டில் 1% இருக்கும். அதே மாதிரி அதோடைய வெளிச்சம் வெளியேற்றக்கூடிய விகிதமாக இருக்கட்டும், அந்த கேலக்ஸியை விட ரொம்ப கம்மியாகவே இருக்கும். ஈவன் நம்மளுடைய ஓன் கேலக்ஸியான மில்கிவே கேலக்ஸியில் அதிகமான இந்த அடுக்கு தான் இருக்குது, அதாவது இந்த ஸ்டெல்லர் ஹாலோ அப்படின்றது. இது ஆர்ஆர் லைரா அப்படின்ற ஒரு குளோபுலர் கிளஸ்டர்ஸ் மாதிரியான எக்கச்சக்கமான குளோபுலர் கிளஸ்டர்ஸ்னால பில்ட் பண்ணப்பட்டிருக்கு. தட் மீன்ஸ் அந்த ஸ்டார்ஸ் எல்லாமே லோ மெட்டல் கண்டென்ட், ரொம்ப ரொம்ப கம்மியான மெட்டல் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஒரு வினோதமான நட்சத்திரம் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. இங்கே இருக்கக்கூடிய இந்த பகுதி எல்லாமே, இந்த பொருட்கள் எல்லாமே கேலக்ஸியை ரொம்பவே ஸ்பீடாக சுற்றும். அது எக்ஸ்பேண்ட் ஆகிறதா இருக்கட்டும், இல்லை பல மோஷனாக இருக்கட்டும், ரொம்பவே ஸ்பீடாக இருக்கும். இப்போ வரைக்கும் நம்ம அனலைஸ் பண்ணதை வச்சு இதோடைய ஸ்பீடை நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட இதோடைய ரேடியல் வெலாசிட்டியை வச்சு பார்க்கும்போது இதோடைய ஸ்பீடு 1 செகண்டுக்கு 200 கிலோமீட்டராக இருக்கலாம். அதே மாதிரி ரொம்ப லோவாக மெதுவாக நகரக்கூடிய அந்த வேகம் பார்த்தோம்னா 1 செகண்டுக்கு 50 கிலோமீட்டர். எப்படி பார்த்தாலுமே இந்த அடுக்கு ரொம்ப வினோதமாக தான் இருக்குது. அடுத்த ஒரு அடுக்கு பார்த்தோம்னா கேலக்டிக் கொரோனோ. இந்த கேலக்டிக் கொரோனோ அப்படின்ற இந்த ஒரு அடுக்கு பார்த்தோம்னா அது பிளாஸ்மானால் உருவாக்கக்கூடிய ஒளியாக இருக்கும். அதுவும் இதில் ரொம்ப ஹாட்டான கேசஸ் அப்படின்றது அதிகமாகவே இருக்கும். இது மோஸ்ட்லி மனிதர்களுக்கு கண்ணுக்கு புலப்படாத பல ஒளிகளை வெளியேற்றும். இதுக்கான காரணம் அங்கே இருக்கக்கூடிய கேசஸ் எல்லாமே சீக்கிரமாக அயனைஸ்ட் ஆகுது. ஸோ அயனைஸ்டு கேசஸ் கண்டிப்பாக பல ஒளி அலைகளை வெளியேற்றும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பகுதி பார்த்தோம்னா டார்க் மேட்டர் ஹாலோ. மோஸ்ட்லி நம்ம கேலக்ஸி மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த பிரபஞ்சமே டார்க் மேட்டர்னால தான் இயங்கிட்டு இருக்கு, நம்மளுடைய தியரி படி. ஸோ அந்த தியரியோடு பார்த்தோம்னா நம்மளுடைய கேலக்ஸியை சுற்றி இல்லாமல் வேறு வேறு கேலக்ஸியாக இருக்கட்டும், எந்த ஒரு கேலக்ஸியை சுற்றியுமே எக்கச்சக்கமான டார்க் மேட்டர் அப்படின்றது பிரச்சனை இருக்கும். ஸோ அந்த டார்க் மேட்டர்னால் உருவாகப்படக்கூடிய ஒளிவட்டம் ஹாலோ அப்படின்றத நம்ம டார்க் மேட்டர் ஹாலோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த விதமான டார்க் மேட்டர் ஹாலோ கண்டிப்பாக கேலக்ஸியுடைய மையத்திலிருந்து ரொம்பவே ரொம்பவே தொலைவில் எக்ஸ்டாண்ட் ஆகிட்டே இருக்கும். ஒரு கருத்து என்னென்னா, இந்த டார்க் மேட்டர் ஹாலோனால தான் நம்மளுடைய யூனிவர்ஸில் ஒரு குறிப்பிட்ட கேலக்ஸி, உதாரணத்துக்கு நம்மளுடைய மில்கிவே கேலக்ஸி எடுத்துக்கலாம், மில்கிவே கேலக்ஸியில் இந்த டார்க் மேட்டர் ஹாலோ அப்படின்ற ஒரு அடுக்கு இருக்குன்னா, இந்த அடுக்கு தான் நம்மளுடைய யூனிவர்ஸில் சரியான பாதைக்கு இந்த கேலக்ஸியை வழி நடத்திட்டு போகுது, அதாவது எக்ஸ்பேண்ட் ஆகுது. இந்த விதமான கேலக்ஸியை சுற்றி இருக்கக்கூடிய பல அடுக்குகள், அதாவது இந்த கேலக்டிக் ஹாலோஸ் அப்படின்றது நம்மளுடைய மில்கிவே கேலக்ஸியில் மட்டும் இல்லாமல் பல கேலக்ஸிஸில் இருக்குது. அதாவது உதாரணத்துக்கு ஆண்ட்ரோமேடா எடுத்துக்கலாம். ஆண்ட்ரோமேடா கேலக்ஸியில் இந்த ஹாலோ அப்படின்றது ரொம்ப பெருசாக இருக்குது. அதோடைய நார்மலான சைஸ், அதோடைய கேலக்ஸியோடைய சைஸ் சொல்கிறோம் இல்லையா, அதை விட பல மடங்கு ரொம்ப விரிவடைஞ்சிருக்கு இந்த கேலக்டிக் ஹாலோஸ். ஒரு ரிசர்ச்சோட ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்னா இந்த ஆண்ட்ரோமேடா கேலக்ஸியோடைய ஹாலோவோட சைஸ் கிட்டத்தட்ட 500,000 ஒளியாண்டுகள். அதாவது அந்த ஆண்ட்ரோமேடா கேலக்ஸியுடைய தட்டுடைய வெளிப்பகுதி இருக்கு இல்லையா, அவுட்டர் லேயர், அவுட்டர் லேயர்லேருந்து 500,000 ஒளியாண்டுகள் வரைக்கும் மேபி இது விரிவடைஞ்சிருக்கலாம் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. ஒரு கேலக்ஸியும் இன்னொரு ஒரு கேலக்ஸியும் கொலைட் ஆகுது அப்படின்னா முதல் முதலாக கொலைட் ஆகக்கூடிய இந்த பகுதி பார்த்தோம்னா இந்த ஹாலோஸோடைய பகுதி தான்.
இந்த ஹாலோஸுடைய கொல்யூஷனே ஒரு மிகப்பெரிய கெமிக்கல் சேஞ்சஸ்க்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த கேலக்ஸி வந்து ஒன்னோடு ஒன்று கொலிடாகுது. ஸோ அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு கொல்யூஷனாக அங்கே சந்திக்கப்படுது. இந்த கேலக்டிக் ஹாலோவோட ஃபார்மேஷனை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறோம். இந்த ஹாலோஸ் வந்து பொதுவாக இந்த கேலக்ஸி எப்போ உருவாகுதோ அப்போ தான் இந்த ஹாலோஸுமே உருவாகிருக்கு. உதாரணத்துக்கு நம்ம கேலக்ஸி உருவாகிறதுக்கான ஒரு முதன்மையான காரணம் நமக்கு தெரிஞ்ச தியரி படி ஒரு பிளாக் ஹோல்னால தான். ஒரு பிரம்மாண்ட நட்சத்திரம் வெடிக்குது, வெடித்து அதோடைய ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி அது ஒரு பிளாக் ஹோலாக மாறுது. அதை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பொருளையுமே அது ஈர்க்குது. அது ஃப்யூச்சரில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு கேலக்ஸியாக உருவாகுது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்டெல்லர் கேஸஸ் எல்லாமே ரொம்பவே ஸ்பீடாக ரொம்பவே வெலாசிட்டி அதிகமாகவே ரொம்பவே ஆக்ட் ஆகும். ஸோ அதன் காரணமாக எக்கச்சக்கமான பொருட்கள் பிரபஞ்சத்தில் சிதறடிக்கப்படும். ஸோ அந்த சிதறடிக்கப்படக்கூடிய எக்கச்சக்கமான ஸ்டெல்லர் கேஸஸ் எல்லாமே ஒரு என்வலப் மாதிரியான ஒரு அமைப்புக்கு கேலக்ஸியை சுற்றி உருவாகும். இதுதான் இப்போ நம்ம ரிசர்ச் பண்ணக்கூடிய இந்த கேலோஸ். இந்த ஸ்டெல்லர் கேஸஸ் ஃபியூச்சரில் அது ஒரு நட்சத்திரமாக உருவாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஜஸ்ட் இது ஒரு தியரி மட்டும்தான், சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி எக்கச்சக்கமான ஸ்டெல்லர் கேஸஸ் அப்படின்றது வேறு விதமான ஒரு கண்ணோட்டத்தை உண்டாக்குறதுக்கும் சான்ஸ் இருக்குது. என்ன எதுவோ கேலக்ஸியை சுற்றி ஒரு பிரம்மாண்டமான ஒளிவட்டம் இருக்குது, அதுக்கு பல அடுக்குகள் இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ ரீசெண்டாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த கேலக்டிக் ஹாலோ பற்றி உங்களுடைய கருத்து ஏதாச்சும் இருந்தால் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிடுங்க. கேலக்டிக் ஹாலோ எந்த அளவுக்கு வினோதமாக இருக்கோ அதே மாதிரி மனிதனால் நிலவில் வாழ முடியுமா அப்படின்ற அந்த கேள்விக்கான பதிலுமே இப்போ வரைக்குமே வினோதமாக தான் இருக்குது. ஒருவேளை மனிதன் நிலவில் உயிர் வாழ்ந்தால் என்னென்ன மாதிரியான சர்வைவலான ஒரு சுச்சுவேஷன் அங்கே நடக்கும், நீங்கள் ட்ராமேட்டிக்காக ஒரு நாள் வாழ்ந்து பார்க்கணுன்னா இந்த வீடியோவில் மேலே இப்போ ஐக்கார்டில் அதுக்கான லிங்க் ஷோவாகவும் நீங்கள் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அடுத்து இதே மாதிரி வினோதமான வீடியோ நம்ம கண்டிப்பாக சிந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் மு லோகபால கார்த்திகேயன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. பாய். மரம் நிற்போம், வரும் கலா சந்ததிகளை காப்போம்.